குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுற மகான் பேர் சிவஞான யோகிகள் அப்படின்னு பேர். இவருக்கு இந்த தீட்சா நாமத்தை கொடுத்தது திருவாவடுதுறை அப்போது சின்ன பட்டத்தில் இருந்த வேலப்ப தேசிகர் தான் இந்த பட்டத்தை இவருக்கு கொடுத்த. இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோம். இவர் வந்து வடமொழி தமிழ் மொழி ரெண்டுலேயும் சிறந்து விளங்கினார். இவருடைய பரம்பரையே அகஸ்தியரோடு தொடர்புடையது. அகஸ்தியர் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும், குருமுனின்னு சொல்வோம். அந்த அகஸ்தியரோடு தொடர்புடையது. இந்த அகஸ்தியரது தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த சிவஞான யோகிகள் தமிழ்லேயும் சரி வடமொழியிலையும் சரி ரெண்டுலேயும் சிறந்து விளங்கினார். இவர் தன்னோட காலத்தில் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பட்டியல் பெருசாக போகும், ரொம்ப பெரிய பட்டியல். காஞ்சி புராணம் ரொம்ப முக்கியமான நூல், காஞ்சி புராணம். அந்த காஞ்சி புராணத்தை எழுதினது இவர் தான். காஞ்சிபுரத்திலேயே சில காலம் வசித்தார், காஞ்சிபுரத்திலேயே இருந்தார். அங்கே இருக்கிற ஒரு முனியப்ப முதலியார் அப்படிங்கிற ஒரு அன்பர் தான் இவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து இவரை ஆதரித்து வந்தார். இப்போ நம்ம திரும்ப விக்ரமசிங்கபுரத்துக்கு போகலாம். விக்ரமசிங்கபுரத்தில் இவர் படிக்கிறார். சிறு வயதில் ஒரு மாணவனாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். ஒரு எழுத்துக்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு சாலை, கல்வி சாலைன்னு சொல்லுவோம், அங்கே படிக்கிற. ஒரு நாளைக்கு இந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்துட்டுருக்கார். யார்? சிவஞான யோகிகள், அதாவது முக்கலாளிங்க, அவரது பூர்வாசிரம பெயர். அப்படி வீட்டுக்கு வர்றப்ப அந்த விக்ரமசிங்கபுரத்தில் இவர் நடந்து சென்று கொண்டிருந்த வீதியில் எதிர் திசையில் சில முனிவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். முனிவர்கள்னால் எப்படி? காவி உடை, தாடி, ஜடாமுடி இதெல்லாம் வச்சவங்க முனிவர்கள் நம்ம சொல்லுவோம். அந்த முனிவர்கள் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்த உடனே இந்த முக்கலாலிங்கர் அவர்களை வணங்கி அவர்களை நமஸ்கரிக்கிறார். இது ஒரு பெரிய பண்பு. எந்த ஒரு இடத்துல ஒரு முனிவரை பார்த்தாலும் ஒரு மகானை பார்த்தாலும் நாம் வணங்க வேண்டும் என்பது நியதி. எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி. நீங்கள் அசோகரோட அசோக சக்கரவர்த்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார்ல படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த அசோக சக்கரவர்த்தி ரதத்தில் செல்கிற போது இத்தாப்பில் யாரான முனிவர்கள் மகான்கள் நடந்து வருகிறார்கள் அப்படின்னா அந்த ரதத்தை அப்படியே நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி சென்று அவர்களுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யக்கூடியவர் அசோக சக்கரவர்த்தி. அதே போல் பட்டினத்தார் காலத்தில் பட்டினத்தார் அனைத்தையும் திறந்து ஒரு வீட்டு திண்ணையில் அக்கடான்னு உட்கார்ந்துருக்கிற போது ஒரு ராஜா வந்து அவரிடம் நின்று கொண்டு பேசுகிறார். அப்படின்னா மகான்கள் அந்த காலத்தில் எப்படி மதிக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் சிறந்து விளங்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ எய்த்தாபல சில முனிவர்கள் வருகிறார்கள்னு பார்த்தோம். அவங்களெலாம் யார் அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த முனிவர்கள். திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடியவர்கள். அங்கே முதன்மை குரு யார்? நமச்சிவாயமூர்த்தி சுவாமிகள். அவர் தான் முதன்மை குரு, திருவாவடுதுறை ஆதீனத்தோட முதன்மை குரு. திருவாவடுதுறை அப்படிங்கிறது கும்பகோணம் மயிலாடுதுறை மார்க்கத்தில் நடுப்புற இருக்கக்கூடிய ஊர் திருவாவடுதுறை. அந்த ஊர்லேருந்து தான் இந்த முனிவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த முனிவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம், முக்கலாலிங்கர் வீட்டுக்கு போகலாம். ஆனால் பாருங்கள், எந்த அளவுக்கு இறைபக்தி ஈகை அப்படிங்கிற குணம் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த முனிவர்களை பார்த்து சொல்கிறாராம், நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் அமுது உண்டு விட்டு செல்லுங்கள் அப்படின்னா சாப்பிட்டு போங்கன்னு அர்த்தம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம், எங்கள் அம்மா சமைச்சு போடுவாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கெல்லாம் புண்ணியம் அப்படின்னு அந்த முக்கலாலிங்கர் சிறுவன் சொல்கிறார். ஒரு சிறுவனுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தியை பார்த்துட்டு அந்த முனிவர்கள் அத்தனை பேரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு இந்த சிறுவனது இல்லத்திற்கு செல்லலாம், நாம் அங்கே உணவு உண்ணலாம் அப்படின்னு தீர்மானித்து இவனுடன் நடக்கிறார்கள். வீட்டுக்கு வராங்க.
நேரம் என்ன பண்ற இந்த பையன் முதல்ல உள்ள போய் அம்மா கிட்ட விஷயத்த சொல்ற. அப்பா வீட்டில் இல்லை. அப்பா ஆனந்த கொத்தர் அப்ப வெளியில போயிருக்கார். அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க, மயிலம்மையார். அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு, அம்மா சில முனிவர்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க, வழியில் நான் தான் அவர்களை பார்த்துட்டு நம்ம வீட்டில் ஒருவாய் சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும்னு பையன் சொல்கிறான். எப்பேற்பட்ட ஒரு குணநலன் வாய்ந்த மகனை பார்த்த உடனே அந்த மயிலம்மையாருக்கு அத்துணை சந்தோஷம். மகனே, அவர்களுடன் அமர்ந்து பேசி கொண்டிரு, அதற்குள் நான் சமைத்து விடுகிறேன் அப்படின்னு இந்த அம்மா சமையல் கட்டுக்கு போகிறாங்க. இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.